வணக்கம் பிள்ளைகள் கடைசியாக பதிவிடப்பட்ட காணொளியில் வினை சொற்கள் பற்றியும் வினைகள் பற்றியும் பார்த்தோம் இன்று வினைகள் பற்றி தெளிவாக பார்ப்போம் பால் வினை எண் இட விகுதி பெறாத எச்ச வினை விகுதிகளை பெற்று பிறிதொரு சொல்லை எஞ்சி நிற்கும் வினைகள் எச்சவினை எனப்படும் உதாரணமாக வந்த வருகின்ற வரும் வர போக இருக்க வந்து போய் இருந்து வந்தால் போனால் இருந்தால் போன்ற அமைப்பில் வரும் வினைகள் வினைகள் ஆகும் இதனை பெயரெச்சம் வினை எச்சம் என இரண்டாக பார்ப்போம் முதலாவதாக பெயரெச்சம் ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும் உதாரணமாக வந்த என்பது சிறுவன் நாய் என ஏதேனும் ஒரு பெயரை கொண்டு பொருள் முடிவு பெறும் இவ்வாறு ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும் தற்போது பெயரெச்சத்தின் அமைப்பு பற்றி பார்ப்போம் செய்த செய்கின்ற செய்யும் என்றும் அமைப்பினை கொண்டு இது வரும் செய்த வேலை செய்கின்ற வேலை செய்யும் தொழில் இறந்த காலம் மற்றும் நிகழ்கால பெயரச்சங்கள் அ பெற்று வரும் உதாரணமாக செய்த என்பதில் சக சக அ என்று இறுதியாக அ என்ற விகுதி பெற்று முடியும் செய்கின்ற வேலை என்பதில் சக சக என்று இறுதியாக அ விகுதி பெற்று வந்துள்ளது எதிர்கால பெயரச்சம் உம் விகுதி பெற்று வரும் உதாரணமாக செய்யும் வேலை செய்யும் வேலை என்பதில் செய் சக உம் என்று இறுதியில் உம் எனும் விகுதி பெற்று வரும் அடுத்ததாக எதிர்மறை பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆத் விகுதி பெற்று வரும் இது கால இடைநிலை பெறுவது இல்லை உதாரணமாக செய்யாத என்பதில் சக ஆத் ஆத் பெற்று எதிர்மறை வருவதை காணலாம் அடுத்ததாக வினையச்சம் ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் ஆகும் இது பால் காட்டும் அதேவேளை முற்று விகுதி பெறாத குறைச்சொல்லை வினைச்சொல்லை கொண்டு முடியும் இது செய்ய செய்து செய்தால் எனும் அமைப்பே உடையது உதாரணமாக செய்ய வேண்டும் செய்து முடித்தேன் ஊ என்ற விகுதி கொண்டு முடியும் வினையச்சத்திற்கு உதாரணமாக செய்து கண்டு என பார்ப்போம் செய்தக இத் சக ஓ கான் சக இத் சக ஓ இரண்டாவது இ என்ற விகுதி கொண்டு முடியும் வினைச்சம் ஓடி ஓடு சக இ பாடி பாடு சக இ மூன்றாவது இ என்ற விகுதி கொண்டு முடியும் வினையச்சம் ஓய் போ சக இ நான்காவதாக விகுதி கொண்டு முடியும் வினையச்சம் போக போசக அ அடுத்ததாக எதிர்மறை வினையச்சம் செய்யாமல் செய்யாது என இரு வகையான வினையச்ச வடிவங்கள் உள்ளன எச்ச வடிவமாக வந்து வினை நிகழாமையை உணர்த்தி எதிர்மறை வினையச்சம் வரும் உதாரணமாக செய்யாமல் செய் சக இரண்டாவது உதாரணமாக எதிர்மறை இடைநிலையையும் மல் என்ற எதிர்மறை வினையற்ற விகிதியும் பெற்று எதிர்மறை வினையச்சமாக வந்துள்ளதை காணலாம் சரி பிள்ளைகள் இன்றைய காணொலியில் எச்சவினைகள் பற்றி தெளிவாக பார்த்தோம் அடுத்த காணொளியில் வினைச்சொல்லின் மூன்றாவது பகுதியாக ஏனைய வினைச்சொற்கள் பற்றி பார்ப்போம் வினைச்சொல்லின் முதலாவது பகுதியை பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து காணொலியை பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் இந்த காணொலிக்கான கூகுள் ஃபார்ம் பரீட்சை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது லிங்கை கிளிக் செய்து பரீட்சையை செய்து பார்க்கவும் மேலும் எமது அகரம் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளவும் அடுத்த காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி